கிளீன் செய்து உங்கள் புனிதா கிச்சன். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான சாஃப்டான ஒரு சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டான சப்பாத்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கோதுமாவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடிய பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓமத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. எதனால் ஓமம் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்து ஜீரண சக்திக்கு ஆகும். அதே மாதிரி சீக்கிரமாக ஜீர்ணசக்தி ஆகும், அதே மாதிரி ஜீர்ணசக்திக்கும் ரொம்பவே வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம முறுக்கலெல்லாம் சேர்த்தது தான் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கோதுமாவில் சேர்த்து சப்பாத்தி செய்ய போகிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கலாம். சர்க்கரை எதுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு சப்பாத்தி வந்து நம்ம வந்து செய்யலாம். அதனால தான் வந்து கொஞ்சமாக வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை அதாவது கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சர்க்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம போட்டுக்கிற இந்த ஓமம், அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை, இந்த எண்ணெய்லாம், இந்த உப்பு, இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கை சூட்டுக்கு வந்து பொறுக்கிற அளவுக்கு நான் சுடுத்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து சூடுபடுத்தலை, கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். ஓமம் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முறுக்குலலாம் சேர்க்கும் போதே முறுக்கோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் சப்பாத்திலையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓமம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நீங்களும் சப்பாத்தியில் ஓமம் கொஞ்சமாக சேர்த்து செய்ய கற்றுக்குங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சப்பாத்திக்கு மாவு சூப்பராக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து மேலே அப்படியே வந்து தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக நல்லா ஜீர்ணசக்திக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஜீர்ணசக்தியும் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹோமம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மேலே தடவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி கையாலேயே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாவு ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி திரட்டிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாவு ஒன்று எடுத்து மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு கொஞ்சம் மேலே சேர்த்து திரட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி திரட்டிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் திரட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து வாங்க சப்பாத்தி போட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கல்லில் சூடுபடுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயை வந்து இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக ஹீட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து வெந்து வரும்போது நம்ம வந்து அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இருந்தால் எண்ணெய் சேருங்க, இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய். நம்ம எதுக்காக சர்க்கரை சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணுன்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சர்க்கரை சேர்த்தேன். உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சப்பாத்தி வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகி வரும், அதனால தான் சர்க்கரை சேர்த்தது. இனிப்புலாம் எதுவுமே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சப்பாத்தி பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்காது, நம்ம கொஞ்சமாக உரிச்சிட்டிக்கு தான் சேர்க்குறோம். இப்போது இந்த சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு சப்பாத்தியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தவால. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.